அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அனுமதி கேட்ட எந்த சமயத்திலும் அவர்கள் என்னை தடுத்ததில்லை. அறிவிப்பவர் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 4881. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதராகவும் மக்களின் ஆட்சி தலைவராகவும் இரு பெரும் பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சுமந்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எளிமையாக சந்திக்க முடியும். அவர்களை சந்திப்பதற்கென்று முற்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும், வரிசை எண் அடிப்படையிலேயே அவர்களை மக்கள் சந்திப்பார்கள் என்பது போன்ற எந்தவிதமான போலி மாயையும் ஏற்படுத்தப்படவில்லை. அன்பிற்குரியவர்களே, இக்காலத்தில் சொற்ப அதிகாரங்களை வைத்துக் கொண்டு அற்ப பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கும் பெரும் சிரமம் நிலவுவதை நாம் காண்கிறோம். மக்களுக்கு மத்தியில் தங்களுக்கென்று ஒரு செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ளும் நோக்கத்திலேயே இதுபோன்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறார்கள். பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்கள் தங்களை எளிமையாக சந்திக்கும் சூழலை ஏற்படுத்தினால்தான் மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய முடியும். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.